Now discuss about lettering in engineering drawing. Lettering is an important part of engineering drawing. It gives information regarding size and instructions in the form of notes and dimensions. Lettering la nama most of instruction kuduponga. On a drawing, whole of written information is always in the form of lettering. Lettering la nama kuduka poradhu the writing of alphabets and numerals such as A, B, C, D up to Z and 0 to 9. நம்ம லெட்டரிங்கில் யூஸ் பண்ணக்கூடியதே இந்த த்ரீ மெத்தட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒன்று கேபிட்டல் லெட்டர்ஸில் நம்ம ரைட் பண்ணக்கூடிய லெட்டரிங், தென் ஸ்மால் லெட்டரில் ரைட் பண்ணக்கூடிய லெட்டரிங் அண்ட் நம்பர்ஸ். லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைட் வந்து, ஸோ அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஹைட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஓனாக என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5 mm வச்சுக்கலாம், 10 mm, 15 mm, 20 mm. ஸோ இந்த ஹைட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இஸ் பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். ஓகே, டயக்ராம். ஓகே, டயக்ராம் வந்து நம்ம ரொம்ப லார்ஜாக போடுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு கீழே அந்த லெட்டரிங்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ லெட்டரிங்கும் ஹைட்டும் எப்படி இருக்கணும், ஸோ ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம லெட்டரிங்ஸ் வந்து சைஸ் கம்மியாகவும் கொடுத்துக்கலாம், ஹையாகவும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளோட ஓன் விஷ் தான். பட் லெட்டர்ஸோட வித்து, ஓகேவா? ஸோ அதோட வித்து, தென் ஒரு லெட்டர்ஸ்க்கு இன்னொரு லெட்டருக்கும் இன்பிட்வீன் கேப், ஓகேவா? தென் ஒரு லைனில் நம்ம லெட்டர்ஸ் வந்து எழுதுகிறோம், ஸோ அந்த லைன்ஸ்க்கும் அடுத்த ஒரு லைனில் லெட்டர்ஸ் எழுத போகிறோம், ஸோ அதுக்கு இன்பிட்வீன் உள்ள ஸ்பேஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே சம் ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்டாக இருக்கும்போது ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ ஒரு 2 or 3 times நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலராக ஆகும். ஸோ எல்லா இதுக்கும் நம்ம இந்த லெட்டர் ரைட்டிங்ஸ் வந்து ஈஸியாக எழுதலாம். ஸோ இது இப்படி தான் டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்ணி நம்ம ட்ராயிங் ஷீட்டில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ஆக்சுவலாக அந்த ரூலை நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ரூல் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கனாலே என்ன ஆயிரும், ஸோ அதோட ஈஸியானாயிரும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகேவா? எல்லா இதுக்கும் நீங்கள் ஓவர் டெக்ஸ்ட் எழுதும்போது அதோட ஹைட் எவ்வளோ மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும், ஸோ வித் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் ஹைட் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸோ அதுக்கு வித்து எப்படி இருக்கும், அதோட அந்த பிரெத் எவ்வளோ திக்னஸ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் போக போக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன கேட்டகரியில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆஹா, கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகேவா? கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பிங்கிற ஒரு லெட்டர்ஸ் வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதோட பிரெத் அப்படிங்கிறது 6×10 × H அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? 6×10. இதில் நம்ம ஹைட் வந்து நம்ம சூஸ் பண்ணுற ஹைட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 mm எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஹெச்சுக்கு என்ன பண்ணிக்கணும், 10 mm சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள். ஸோ 6×10, ஸோ நமக்கு 16 கிடைக்கும். 60×10 = 6×10 நமக்கு என்ன வரும், ஸோ 6 கிடைக்கும். ஸோ இந்த 6 என்னது, ஸோ இந்த டெக்ஸ்டோட பிரெத்து. ஓகேவா? ஸோ ஹைட்டோட கண்டிஷன்ஸ் வந்து 10 mm இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டெக்ஸ்டோட கேபிட்டல் லெட்டர்ஸோட பிரெத்து வந்து கண்டிப்பாக 6 mm தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2 letters இன்பிட்வீன் கேப், ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2×10 × H. ஸோ இதில் ஹெச்சில் நம்ம 10 சப்ஸ்கிரிப் பண்ணால், ஸோ 2×10 = 20. ஸோ 20×10 ஸோ =, நமக்கு 2 கிடைக்கும். ஸோ அப்போது 10 mm ஹைட் இருக்கக்கூடிய கேபிட்டல் லெட்டர்ஸில் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம், நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதோட பிரெத்து வந்து 6 mm அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இன்பிட்வீன் 2 letters வந்து கண்டிப்பாக அப்படி இருக்கும், 2 mm இருக்கும். ஓகே, தட் இஸ் த ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 2 lines இன்பிட்வீன் கேப் வந்து, ஸோ செகண்ட் லைன்ஸில் கொடுத்துருக்கோம் 13×10 × H அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஹைட் வந்து 10 எடுத்துருக்கோம், அதே கான்ஸ்டன்ட் அப்படியே சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள், 10 சப்ஸ்கிரிப் பண்ணால் என்ன வரும், 130×10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ =13 mm சொல்லி கிடைக்கும். ஸோ நம்ம டெக்ஸ்டோட ஹைட் ஆல்ரெடி என்ன எடுத்துருக்கோம், 10 எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் 13 வருது அப்படின்னா, ஸோ இந்த லைனோட பாட்டம் போர்ஷன் இருக்கும், அடுத்த லைனுக்குள்ள பாட்டம் போர்ஷன் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு டைமென்ஷன் லைனில். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, 3 mm கேப் இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா டெக்ஸ்டோட ஹைட் வந்து செகண்டாக பார்க்கக்கூடியது ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ A to Z என்ன பண்ணுறோம், ஸ்மால் லெட்டர்ஸ் ரைட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ 7×10 × H அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருவோம். அதோட ஹைட்டு வந்து நம்ம ஹெச் ஆல்ரெடி நம்ம அது ஓனாக நம்ம எடுக்கிறது தான். ஓகேவா? 5 mm இல்லை 10 mm அது பேஸ்ட் ஆன் த டயக்ராம். ஸோ 10 mm அதே 10 mm வச்சுக்குவோம். ஸோ 10க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வரும், ஸோ 70×10 கிடைக்கும். ஸோ
7 mm கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்மால் டாட்ஸில் ஸோ அந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த 2 lines கேப் வந்து 7 mm நம்ம போடணும். ஓகேவா, அதேமாதிரி விட்த் வந்து ஸோ அதே லைனில் தான் நமக்கு லாஸ்டில் கொடுத்துருக்கோம். ஸோ 5 ÷ 10 ×H. ஸோ ஹச் வந்து நம்ம 10 எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ 5 ×10 = 50, 50 ÷ 10 = 5 கிடைக்கும். ஸோ அதோட விட்த் வந்து 5 mm. ஓகேவா, நெக்ஸ்ட் லாஸ்டில் ஹச்சும் கொடுத்துருக்கோம். அந்த ஹச்சுங்கிறதா என்னது, நம்ம எடுக்கக்கூடிய அந்த 10 mm டிஸ்டன்ஸ். ஃபைனலாக நம்பரிங்ஸ். ஸோ நம்பரிங்ஸில் நமக்கு ஹைட் நம்ம சூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே ஹைட் நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்பர்ஸோட விட்த்து, ஓகேவா, ஸோ அதோட அந்த விட்த் வந்து கொடுத்து என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது 5 ×10 ×H அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹச்சு நம்ம அதே மாதிரி 10 எடுக்கிறோம் அப்படின்னா ஹச்சுக்கு 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 5 ×10 ÷ 10 கிடைக்கும். ஓகேவா, ஸோ 50 ÷ 10 = 5 mm இருக்கும். ஸோ ஹைட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 10 mm இருந்தது அப்படின்னா அதோட விட்த் வந்து 5 mm இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கான்செப்டில் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் ஜஸ்ட் கொஞ்சம் பண்ணிட்டாலே அதுக்கு அடுத்து என்ன ஆயிரும், ஸோ ஃபர்தராக நமக்கு ட்ராயிங் ஷீட்டில் நம்ம எழுதும்போது என்ன ஆயிரும், ஸோ இவ்வளோ ஹைட் இருந்தால் அதோட பிரெத் எவ்வளோ இருக்கும், ஸோ டிஸ்டன்ஸ் இன் பிட்வீன் 2 lines, தென் டிஸ்டன்ஸ் இன் பிட்வீன் 2 letters, தென் பிரெத் ஆஃப் லெட்டர்ஸ், பிரெத் ஆஃப் நம்பர்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஓரளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா, ஸோ லெட்டரிங் அப்படிங்கிறதுக்கே இவ்வளோ மெஷரிங்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஸோ நினச்சி எதுவும் நினச்சி ஸோ ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா, ஸோ இதை வந்து இதெல்லாம் நம்ம இந்த ரூல். ஓகேவா, நம்ம ட்ராயிங் ஷீட்டில் நம்ம லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ஸோ இதில் எது எழுதினாலும் ஜஸ்ட் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ ஹைட் இருந்தால் இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். உட்காந்து நம்ம என்ன பண்ணணும்னு தேவையில்லை, ஸோ ஸ்கேல்ஸை வச்சு என்ன பண்ணணும் இல்லை, கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்து மெஷர் பண்ணி போட்டுருக்கணும். ஸோ அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூஸ் வரும்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் லெட்டர் ரைட் எழுதும்போது என்ன பண்ணுங்கள், கொண்டு வாங்க. ஓகேவா, தேங்க்யூ எவ்ரி ஒன்.